வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 26. மிருணாளினி இன்னமும் மிருத்துஞ்சயன் தன்னை அசுர வேகத்தில் நெருங்கி விலகி சென்றுவிட்ட அதிர்விலிருந்து முழுதாக வெளியே வரவில்லை. இவளின் டயருக்கு சற்று முன்னால் வந்திருந்த அவன் சைக்கிளை கண்டு பதறி பட்டென்று பிரேக்கை அழுத்தி பிடித்து நின்றவள்தான். அப்படியே நின்றிருந்தாள். இதுக்குதான் அவன்டெல்லாம் வச்சுக்காதன்னு சொன்ன, பாரு கொஞ்ச நேரத்துல எப்படி பயம் காட்டிட்டான். இந்நேரம் நீ கீழே விழுந்திருப்ப என்றாள் மலர்விழி. தனது அச்சத்திலிருந்து அப்பொழுதுதான் சிறிது வெளிவந்தவளாக மிருணாவிற்கோ அது அப்படி தோன்றவில்லை. இறுதியாக தன்னிடம் பய சொல்லி சென்றானே என அவன் சென்ற திசையை திரும்பி பார்த்தாள். இவள் கண்களை விட்டு மின்னலென மறைந்திருந்தான் அவன். தனது அதிகப்படியான பேச்சிற்கு ஒரு பயம் காட்டவே அவன் அப்படி செய்திருக்கிறான் என்பது புரியவும் மெல்ல சிரித்தபடி தன் மிதிவண்டியை மெதுவாக அழுத்தினாள் பெண். கூடவே தானும் தன் சைக்கிளை செலுத்தியபடி, என்ன லூசு மாதிரி சிரிக்கிற என்றாள் மலர் சந்தேகமாக. இவளோ மிருதரின் நிலையை எண்ணி மேலும் வாய்விட்டு நகைக்க ஆரம்பித்தாள். அவன் பேரை மாத்திர போறன்னு சொன்னது தானே, அரண்டு போய் உடனடியா என்கிட்ட பேசினா? தன்னிடம் பதில் எதுவும் கூறாமல் வெடி சிரிப்பு சிரித்துக் கொண்டு வருபவளை திரும்பி பார்த்து, அது சரி முத்திடுச்சு போல இருக்கு, எதுக்கு கொஞ்சம் தள்ளியே வா மலரு என்று தனக்குத்தானே அறிவுறுத்தியபடி உடன் வருபவளை கண்டு மிருவின் புன்னகை மேலும் விழுந்தது. தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மிருதரின் முகமும் அழகிய பூவிற்கு ஒத்ததாய் அப்பொழுது மலர்ந்ததுதான் கிடந்தது. மனமெங்கும் காலையிலிருந்து தான் சூண்டகையாக பார்த்து வரும் மிருணாவை நினைவுகளை சுற்றி சுற்றி வந்தது. என்னமா தம்பி இன்னைக்கு அதிசயத்திலே அதிசயமா இப்படி சிரிச்சுக்கிட்டே வருது என்று வீட்டு வேலை செய்யும் இசக்கியம்மாள் ஆச்சரியமாக கேள்வி எழுப்பவும் தமிழ்ச்செல்வியும் திரும்பி மகனின் முகத்தை கூர்ந்து பார்த்தார். கணவர் புகழேந்தியின் பிரதிபிம்பமாக பிறந்திருக்கும் தனது ஒற்றை மகனின் தோற்றம் மட்டுமில்லாது குணங்களுமே அவருடைய தந்தையை ஒத்ததாகத்தான் அதிகம் இருக்கும். அளவான பேச்சு அளவான சிரிப்பு என்று தங்கள் வீட்டினர் தவிர்த்து வெளியாட்களிடம் அளவுடன் கூடிய நட்பில்தான் பழகுவர் இருவரும். அப்படிப்பட்டவன் இன்று சிரித்த முகமாக வருவது அவருக்குமே வியப்பை கொடுத்தாலும் தங்கள் வரைமுறைகளை விட்டு பணிப்பெண்ணிடம் அவர் வெளிப்படையாக அதை சொல்லிட முடியாதே. ஸ்கூல்ல சிநேகித பசங்களோட சேர்ந்து ஏதாவது நகைச்சுவை கதை பேசிட்டு வந்திருப்பானா இருக்கும். சரி நான் போய் அவனுக்கு டிஃபன் கொடுக்கறேன், நீ இந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு என்று அவள் பேச்சை கத்தரித்து விட்டு மகனின் பின்னே உள்ளே சென்றார். இரவு டிவியில் மூழ்கி இருந்தவன் திடீரென்று சத்தமிட்டு நகைக்கவும் உள்ளறையில் இருந்து வேகமாக வெளியே வந்து எட்டி பார்த்தார் செல்வி. சோபாவில் அமர்ந்திருந்தபடி மிருதன் குலுங்கி குலுங்கி சிரித்துக் கொண்டிருந்தான். என்னடா கண்ணா என்று ஆர்வமாக நெருங்கி மகனின் தலையை கொதினார் அன்னை. அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருந்தா சென்னையா, நேத்து வயிற்று வலிங்கிறதுனால லீவ் எடுத்துட்டல, பார்த்தா ஒரே நாள நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கா. அவ ரொம்ப ஜாலி டைப் போல இருக்கு, எல்லாட்டையும் ஈஸியா பேசிடுறா. என்கிட்ட கூட பேச ட்ரை பண்ணா, ஆனா நான் பேசல என்றான் தெனாவெட்டாக. அம்மாவாக பதவியேற்ற இத்தனை ஆண்டு காலத்தில் தன்னுடைய மகனின் வாயிலிருந்து எந்த ஒரு பெண்ணை பற்றியும் இப்படியெல்லாம் இவருக்கு செய்தி வராததால் இவனுக்கு அவளை பிடித்திருக்கிறது என்பது நன்றாகவே புரிந்து போனது அந்த தாய்க்கு. ஏன்பா அவ பேசுனா நீயும் பேச வேண்டியதானே? இல்லமா அவ ரொம்ப வாயாடியா இருக்கா, எனக்கு பிடிக்கல என்று முகத்தை சுழித்தான். தனது பெயரை அவள் கேலி செய்தது அவன் மனதில் தோன்றி அதிருப்தியை கொடுத்தது. ஓ என் அமைதியாக அதை உள்வாங்கிக் கொண்டவர், சரி எதுக்கு நீ அப்படி சிரிச்ச என்று கேட்க அவனோ மீண்டும் வெடி சிரிப்பு சிரித்தான். அது அந்த லூச நினைச்சுதாமா, அவ எப்படி பேசுறா தெரியுமாமா என்றவன் கண்கள் ஒளிர அவள் மலரை கையெழுத்து விஷயத்தில் எப்படியெல்லாம் கேலி பேசினாள் என்று அந்த நேரத்தின் நினைவுகளை இழுத்து பிடித்து பெரும் ரசிப்புடன் சொல்லிக் கொண்டிருந்தான். வாய்தான் ஜம்பமாக அந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்று சொல்கிறதை தவிர மகனுக்கு அவளிடம் தோன்றியிருக்கும் ரசனை கூடிய விரைவில் அவளை தன்னுடைய தோழி என ஒரு நாள் தனக்கு அறிமுகப்படுத்தப் போவது உறுதி என்றெண்ணிக் கொண்டார் செல்வி. மறுநாள் காலையில் தன் சைக்கிளை உரிய இடத்தில் நிறுத்தும் பொழுதே அருகில் நின்றிருந்த இளரோஜா வண்ண சைக்கிளை கண்டு அவன் உதடுகள் தன்னால் உருவளித்துக் கொண்டது. மிருதன் வகுப்பறைக்குள் நுழையவும் மலரிடம் எதையும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்த மிரு இவன் வரும் அரவத்தில் திரும்பி பார்த்து புன்னகையுடன் ஹாய் என்று இதழசைத்தாள்.
இவனோ வேண்டுமென்றே அலட்சியமாக அவளை கண்டுகொள்ளாமல் தன் விழிகளை திருப்பிக் கொண்டு சென்று தன்னிடத்தில் அமர்ந்தான். நம் பெண்ணோ, தே, உன்னை எப்படியாவது எனக்கு ஃப்ரெண்டாக்கி காமிக்கிறேனா இல்லையான்னு பாருடா என்று தனக்குள் சூளுரைத்தபடி திரும்பி அவனை முறைத்தாள். மெரினாவின் முறைப்பு மிருதனுக்குள் ஒரு குதூகலத்தை கொடுக்க முகத்தில் எதையும் காண்பிக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஏண்டி, என் சொல் பேச்சு கேட்டு நீ அடங்கவே மாட்டியா? நேத்தாவது உன்னை பயமுறுத்த மட்டும்தான் செஞ்சான். நீ இப்படியே அவங்கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருந்த, நிச்சயம் ஒரு நாள் உன்னை கீழே தள்ளி விட்டுடுவான் என பயமுறுத்தினான் மலர்விழி. நான்லாம் என் அம்மா பேச்சையே கேட்க மாட்டேன், நீ ஏமாத்திரம். இதுவரைக்கும் என்னோட நட்பை யாரும் இந்த அளவுக்கு மோசமா அலட்சியப்படுத்தினதே இல்ல. இவன் மட்டும்தான் அப்படி செய்யறான். அவனா நானானு ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் என மெருனா தீர்மானமாக கூறவும், ஆக மொத்தம் நீ என்ன நல்லா வச்சு செய்ய போறது உறுதி. அவளோட தானே இந்நேரமும் சுத்துற, என்னை பத்தி அவகிட்ட உனக்கு சொல்ல தெரியாதானு? அவன் என்ன பிடிச்சு எப்போ மொத்த போறானோ தெரியலையே என தனக்குள் கவலையில் புலம்பியவளாக தலையில் கை வைத்துக் கொண்டாள் மலர். அறையில் குனிந்து, ஏண்டி திடீர்னு தலைவலிக்குதா என்று அப்பாவியாக சோகம் காட்டி கேட்க முயல்பவளை பார்த்து அவள் பல்லை கடித்தவாறு திரும்பிக் கொள்ள இவள் முகம் குறும்பில் மலர்ந்தது. இப்படியே நாட்கள் செல்ல மிருனா வம்படியாக மிருதனை நெருங்கி சீண்டுவதை மட்டும் விடவே இல்லை. அவளுக்கு அவளுடைய பிடிவாதம் பெரியது என்றால் நம் நாயகனும் சளைத்தவன் அல்லவே. தன்னை நெருங்கி வரும் அவள் நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாளும் ரசித்தாலும் அவளை தள்ளி நிறுத்தியிருப்பது போன்ற தோரணையை மட்டும் கைவிடாமல் கவனமாக விலகி நின்றான் அவன். அன்று பள்ளி முடிந்து வீட்டிற்கு கிளம்பும் பொழுது, ஏமலர், அந்த ராகவி ஒரு மாதிரி டல்லா இருக்கா, இப்பவும் எதுவும் மார்க்ஷீட்டு கூட தரலையே என்று தோழியிடம் தன் சந்தேகம் கேட்டாள் மெரு. நாளைக்கு அவளுக்கு பர்த்டே, அதான் சோகமா இருக்கா. என்ன பர்த்டேனா புது டிரெஸ், செலிப்ரேஷன், ட்ரீட்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இவைய சோகமா இருக்கா என்றாள் புரியாமல். உனக்கு தெரியாது, இதே ஸ்கூல்லதான் எங்களோட அவ எல்கேஜி படிச்சுட்டு வரா. சின்ன வயசுல தெரியல, நாங்க ஃபிப்த் படிக்கும் போதுதான் ஒரு முறை பர்த்டே பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப அவ திடீர்னு அழுதுட்டா. என்னன்னு விசாரிக்கும் போதான் தெரியும், அவ பிறக்கும் போதே அவளோட அம்மா இறந்துட்டாங்களாம் என்று மலர் கூற, ஐயோ என பதறினாள் மெரு. அதனால அவளோட வீட்டுல அவ பிறந்தனால யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களாம். அன்னைக்கு புது டிரெஸ் கூட கிடையாது, தீபாவளி டிரெஸ் தான் போட்டுட்டு வருவா என்றாள் வருத்தமாக. மிருனாவிற்குமே கூட ராகவியை நினைத்து கவலையாக இருந்தது. வீட்டில் இவள் எப்பொழுதுமே அப்பா செல்லம்தான் என்றாலும் தன்னிடம் கண்டிப்பு காண்பித்து பாசமழை பொழியும் அம்மாவையும் இவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவர் ஒன்று சொல்ல இவள் ஏட்டிக்கு போட்டியாக ஒன்று செய்ய என வீடே அமர்க்களப்படும். ஆனாலும் இருவரும் ஒருவரை மற்றொருவர் எப்பொழுதுமே வெளியாட்களிடம் விட்டுக் கொடுத்தது கிடையாது. மறுநாள் காலை தன் வகுப்பிற்குள் நுழைந்த மிருதன் வியப்புடன் விழிகளை சுழற்றினான். மிருனாவும் இன்னும் சில மாணவிகளும் சேர்ந்து வண்ண வண்ண தோரணங்களால் வகுப்பறையை அழகுற அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எட்டாத உயரத்திற்கெல்லாம் ஒன்றிரண்டு மாணவர்களை அவள் கூட்டு சேர்த்துக் கொண்டிருந்தாள். நல்ல வேலை இவளோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட நான் அக்செப்ட் பண்ணல, இல்லனா என்னையும் இப்படி குரங்கு மாதிரி மேல கீழே ஏறி இறங்க செஞ்சிருப்பான் என்று எண்ணி கொண்டான் பையன். ஆனா இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன், நேத்து கூட கிளாஸ் டீச்சர் எதுவும் சொல்லலையே என்றவன் சிந்திக்கும் நேரம் அவரே வகுப்பிற்குள் நுழைய அனைவரும் எழுந்து நின்று காலை வணக்கம் தெரிவித்தனர். வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என பெரிதாக முருவளித்தவர் அனைவரையும் அமர சொல்லிவிட்டு, மிருனாலினி இங்கு வா என்றவளை முன்னால் அழைத்தார். அவள் சென்று அவர் அருகில் நின்றதும் புன்னகையுடன் அவளின் தோளில் கரம் போட்டு, இன்னை காலையில ஸ்கூலுக்கு நேரமா வந்து என்னை தனியா சந்திச்ச மிருனா என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் சொன்னான். இந்த வருஷம்தான் நம்ம ஸ்கூல்ல புதுசா சேர்ந்த பொண்ணுனாலும் தன்னுடைய நட்பால எல்லாரோட மனசையும் குறுகிய காலத்திலேயே கவர்ந்துட்டால இந்த பொண்ணு. இப்ப அவ கேட்ட விஷயம் கூட எனக்கு ரொம்பவே நியாயமா பட்டதால அதுக்கு இங்க அனுமதி கொடுத்திருக்க. அதோட ஒரு பகுதி தான் இந்த அலங்காரம் எல்லாம், இனி அதை அவளே சொல்லுவா என்றவர் அவளிடம் கண் காட்ட அவள் ராகவியை அழைத்தாள். ராகவி இங்க வா. அவளோ தயக்கத்துடன் ஒன்றும் புரியாமல் மெதுவாக நடந்து செல்ல தன்னிடம் வந்தவளின் கரம் பற்றி அருகே இழுத்து நிறுத்தி கொண்டவள் அனைவரின் குழம்பிய முகத்தை பார்த்து மெல்ல முருவளித்தாள். ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேஷன் எதுக்குன்னு கேட்டவங்கள்ட்டலாம் சஸ்பென்ஸ் வச்சே நான் வேலை வாங்கிட்டேன், அதுக்கு ஒரு சாரி. அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னா நம்முடைய வகுப்பு தோழி ராகவிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, அவளை சேரப் செய்யற விதமா தான் நாம இங்க அதை கொண்டாட இருக்கோம் என்றவள் திரும்பி,
மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராகவே என சிரிப்புடன் அவள் கரம் பற்றி குலுக்கினாள். பிறந்தநாள் பெண்ணோ திகைப்புடன் அவளை பார்த்து நிற்க, மலர் என குரல் கொடுத்தாள் மெரு. மலர் விழி வேகமாக ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்து ஆசிரியரின் மேஜை மீது வைக்க, பெண்கள் இருவரும் மலமலவென்று அதை பிரித்து உள்ளிருந்த பிறந்தநாள் கேக்கின் மீது மெழுகு வர்த்திகளை வரிசையாக அடுக்கினர். பார்த்திருந்த மிருதனிற்கு பெரும் வியப்பு, அதோடு சேர்ந்து சிறு குழப்பமும் கூட. மெரு கேண்டில்களை ஏற்றி ராகவியை கேக்கின் முன்னால் இழுத்து நிறுத்த அவளோ கலங்கி போய் நின்றிருந்தாள். கேண்டில ஊதிட்டு கேக் கட் பண்ணு என்றாள். கண்களின் பார்வையை மறைத்த மெல்லிய நீர் படலத்துடன் குனிந்து மெழுகை ஊதி அணைத்தவள் அடுத்து நடுங்கும் கரத்தால் கத்திக்கொண்டு கேக்கை வெட்டினாள். முழு வகப்புறையும் கை தட்டி அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடியது. அதற்கு மேல் முடியாமல் மிருணாவை கட்டிக்கொண்டு அவள் வெடித்து அழத் துவங்க பார்த்திருந்த அனைவரும் அதிர்ந்துதான் போயினர். விஷயம் தெரிந்தவர்கள் மட்டும் அவளுக்காக மனம் வருந்தி நின்றிருந்தனர். ஹே பிரவீனா, எதுக்காக பிறந்தநாள் அதுமா இந்த லூசராகவ இப்படி அழுவரா என சந்தேகம் கேட்டான் ரவி, அவளுக்கு அடுத்த வரிசையில் அமர்ந்திருப்பவள். வாய முடா எரும, அவ எவ்வளவு பாவம் தெரியுமா என்றவள் ராகவியை பற்றி எல்லாம் கூறி, அதனாலதான் மெருனா நம்ம டீச்சர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவ வாங்கி வந்திருந்த கேக்க கட் பண்ண வச்சா. வீட்டுல எப்படியோ இருந்துட்டு போட்டோம், இனிமே வருஷா வருஷம் அவ பிறந்தநாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படிதான் கொண்டாண்டோன்னு சொன்னா. இவ நம்ம கிளாஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட், ஸ்வீட் கேர்ள் என மனதார தோழியை பாராட்டினாள். அனைத்தையும் சற்று தள்ளி நின்று கேட்டிருந்த மிருதரின் இதயம் மிகவும் நெகிழ்ந்து போனது. விழிகளை திருப்பி அவளை பார்க்க தன்மீஸ் சாய்ந்தாலும் ராகவியை ஒரு தாய் போல முதுகை தடவி ஆசுவாசப்படுத்தியபடி அவள் தன்னுடைய கண்களில் வழியும் நீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். இத்தனை சிறியவளாக தோற்றமளிக்கும் இவளுக்குள் இத்தனை பெரிய அன்பான இருதயமா என்று மெய்சிலிர்த்து நின்றான் மிருத்யுஞ்சயன். மாலை வழக்கம் போல் மலருடன் தனது வீட்டிற்கு கிளம்பிய மிருணாவின் பாதையின் முன்னே சர் என்று தனது சைக்கிளில் குறுக்கே வந்து நின்றான் மிருதன். ஹே என பதறி எடுத்து பிரேக் இட்டவள் நிமிர்ந்து அவனை முறைத்து, உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தான் இன்னைக்கு உன்னை எதுவும் சீண்டலையே, அப்புறம் எதுக்காக இப்படி குறுக்க வர என்று படபடத்தாள். அவனோ இவளை சட்டை செய்யாமல் மலரிடம் திரும்பி, நீ கிளம்பு, நான் அவள்கிட்ட பேசணும் என்றான். ஆ என்று முகத்தை சுருக்கி அவனை நோக்கி ஒரு கேவலமான பார்வையை வீசியவள், இங்கிருந்து நாம் நகர்ந்து செல்லலாமா வேண்டாமா என மலர் மிகவும் தயங்கி யோசிப்பதை பார்த்து, நீ இங்கே நில்லு என்று விட்டு அவனிடம் திரும்பி, ஆ என்ன விஷயம் என்றாள் எடுப்பாக. ஏய், உன்ன போக சொன்னல என்று மீண்டும் அவன் மலர் விழியை சத்தமாக அதட்டவும் அவள் மிரண்டு விழித்து, மெரு நான் தெருமுன நினைக்கிறேன், நீ பேசிட்டு வா என்று விட்டு சைக்கிளை விமானமாக்கி பறந்து சென்றாள். டேய், நீ இப்படி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற, ஒரு செவன்த் படிக்கிற பையன் மாதிரியா நடந்துக்கிற, என்னமோ பத்தாவது படிக்கிற மாதிரி ஆளு உயரமா இருந்துகிட்டு ரொம்ப அராஜகமா நடந்துக்கிற, இப்ப எதுக்காக அவளை அப்படி விரட்டி அடிச்ச என்றாள் மிருணா கோபமாக. அவனும் அவளை பார்த்து அழகாக புன்னகைத்து, இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட என்னை இப்படி டேன்னு சொன்னதுல முத முதல நீ தான் சொல்ற, இதுக்கு உன் மேல எனக்கு பயங்கர கோபம் வந்திருக்கணும். ஆனா கோபம் வர்றதுக்கு பதிலா நீ என்கிட்ட காட்டுற உரிமை இதுன்னு புரியுது, அது பிடிச்சு இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு என்றான் பையன் பாவனையாக. ஆ, இப்போ இவன் எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் என்று எதிரில் இருந்தவனை அவள் புருவங்கள் சுழித்து பார்க்க, ஃப்ரெண்ட்ஸ் என பளீர் என்று சிரித்து அவளின் முன்னே தனது வலது கரத்தை நீட்டினான் மிருத்யுஞ்சயன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.